Krishna, விளையாட்டுக்கான மைதானம் தயாராயிருச்சு பாரு. ஆனா நீ இந்த விளையாட்டு விளையாடவே கூடாது. ஏன் அப்படி? அதாவது மைதானத்துல விளையாட்டு நடந்தால் சரி, யுத்தம் நடந்தால் சரி, கிருஷ்ணா விளையாண்டான்னா அப்ப கண்டிப்பா அவன் மட்டும்தான் ஜெயிப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் கிருஷ்ணா, இந்த விளையாட்டுல விளையாட்டு கண்காணிக்கே ஒரு ஆள் வேணும். அப்படி ஒருத்தர் இருந்தாதான் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஒன்ன விட ஒரு நல்ல நீதிபதி எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே கிடைக்காது. நண்பர்கள் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். விளையாட்டு ஆரம்பிங்க. அவங்க வீரர்களே இல்ல, நீ தைரியமா விளையாடு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அப்படியா சொல்ற? அப்படின்னா ஷாமு யாருன்னு இப்ப காட்டுறேன். ராதா, இது நீ தான் செஞ்ச? அப்படின்னா என்ன பண்ண கிருஷ்ணா? யாருக்கு செஞ்சிருந்தாலும் சரி கிருஷ்ணா, ஷாமு கீழே வந்தா எலும்பு சுக்குநூறு உடஞ்சிரும். ராதா, இது நீ செஞ்ச தப்பு தான், நீ தான் திரும்ப கொண்டு வரல. நான் எதுவுமே பண்ணல. சரி சரி, நான் கொஞ்சம் விளையாடினேன் அவ்வளவுதான், நான் அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க. அருமா, இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே. உனக்கு திடீர்னு என்னாச்சு ஷாமு? நீ தலகிலே எப்படி தொங்கிட்டு இருக்க? நீ என் கைய புடிச்சுக்கோ, நல்ல புடிச்சுக்கோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட மனுஷங்க கிடைச்சிருக்காங்க பீடாசுரா. இன்னைக்கு எனக்கு விருந்து சாப்பாடே கிடைச்சிருக்கு. நீ மனுஷனே இல்ல, நீ கிருஷ்ணனோட நண்பர்களை புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அசுரா. இன்னைக்கு உனக்கு விருந்து இல்ல, இன்னைக்கு நீ நிறைய ஆட்டிதான் வாங்க போற. கிருஷ்ணா, ராதா, என்னோட நண்பர்களை விட்டு போயிடா அசுரா, இல்லன்னா நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். விவரம் தெரியாத குட்டி பையா, உனக்கு அவ்வளவு திமுறா? நீ என்னைய மிரட்டுறியா? Oh.